ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் மா சமையல். நம்ம இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சில உணவு வகையில் எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் சரியாகவே பண்ண முடியலன்னு நினைப்போம், அந்த வகையில் பிரியாணி ஒன்று. ஆனால் இந்த மாதிரி முறையில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சுலபமாகவும் சுவையான பிரியாணியும் உங்களாலையும் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க பிரியாணி செய்ய போகலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சின்ன கப்பில் தயிர் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஆறு பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸில் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இங்கே ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம இங்கே அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இப்போ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். அவ்வளோதான், நம்ம மசாலாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். குக்கரோ இல்லை கடாயோ எடுத்துக்கோங்க, அதில் ஒரு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இங்கே சில்னஸாக இருக்கனால நெய் கட்டியாக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு நாலு ஏலக்காய், அவ்வளோதான் நம்ம பிரியாணிக்கு. இதுதான் மசாலா. இப்போ இங்கே ஒரு ரெண்டு வெங்காயத்தை நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விடலாம். பிரியாணி செய்யும்போது வெங்காயம் ரொம்ப நல்ல பொன்னிறமாக ஆகணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணி சுவையாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஒரே ஒரு தக்காளி தான், சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வேகணும், அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஒரு நிமிஷத்தில் தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு கரண்டி வச்சு கலந்து விடலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா மசாலா நல்லா வேகும். மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள், ஓரளவுக்கு சிக்கன் வெந்திருக்கும். திரும்பவும் கலந்து விடுங்க. நம்ம இது வரைக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள். சிக்கன் இப்போ நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் சிக்கன் கூட நல்லா கலந்துருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருந்தேன், அதனால் 1.5 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதில் 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு தண்ணி கொதிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. இப்போ தண்ணியை கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு நல்லா ஓரளவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கணும். இங்கே நான் ஒரு பாஸ்மதி ரைஸை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை இது மேலே போட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மிதமான தீயில 10 நிமிஷம் வேக வைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி இருக்கும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து சுற்றி வர விட்டுக்கோங்க எண்ணெயை. இப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும்.
திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைங்க. ரொம்ப ஃபயரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், பிரியாணி நமக்கு ரெடியாகவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பதமாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடும்போது பிரியாணி வர வரன்னு இருக்காது. பாருங்கள், நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த பிரியாணிக்கு மேலே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸும் கொஞ்சம் வெங்காயமும் பொரித்து பிரியாணிக்கு மேலே போட்டிருக்கேன். அது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஃபுட்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.